நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து நம்ம என்சைம்ஸை பயன்படுத்தி, பாக்டீரியா மற்றும் என்சைம்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து வேஸ்ட் வாட்டரில் இருக்கிற ஆயில் அண்ட் கிரீஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பைலட் பிளான்ட். ஆக்சுவலி நம்ம வந்து ஆயில் அண்ட் கிரீஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு பைலட் பிளான்ட் இது. இங்கே பாருங்கள், இந்த டேங்கில் வந்து நம்ம எஃப்லண்ட்டை, ஒரு இண்டஸ்ட்ரியோட எஃப்லண்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 PPM வந்து நம்ம அதில் லோடு பண்ணியிருக்கோம், மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆயிலு. இது வந்து ஒரு வெஜிடபிள் ஆயிலு. ஸோ வந்து ஆஃப்டர் 6 hours இந்த ஆயில் வந்து எவ்வளோ டிகிரேஷன் நடக்குது, ஆஃப்டர் 12 hours வந்து இந்த ஆயில் வந்து எவ்வளோ குறையுது அப்படின்றது வந்து நம்ம இந்த ஸ்டடியில் பார்க்க போகிறோம், கேஸ் ஸ்டடியில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆகுது. 4 hoursல் இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்வர்ஷன் நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆயிலாக இருந்த ஒரு கண்டென்ட் வந்து, மிதக்கிற கண்டென்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ஸ்லட்ஜ் ஃபார்மேஷனில் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்லட்ஜ் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆயில் பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. இந்த ஆயில் கண்டென்ட் வந்து மேலே இந்த ஆயில் கண்டென்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில முக்கியமான என்சைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆயிலை வந்து பிரேக் பண்ணுது. அதோட நம்ம சம் பாக்டீரியாஸும் ஆட் பண்ணுறோம். அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, இந்த ஸ்லட்ஜ் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிற ஒரு அந்த ஸ்லட்ஜை வந்து இந்த பாக்டீரியா வந்து கன்சியூம் பண்ணிடுது.